ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம முதல்ல தான் பார்க்கறது. சில பாந்தனி சாரீஸ் ஜார்ஜெட் மெட்டீரியல், நல்ல ஒரு சாஃப்டான ஜார்ஜெட் மெட்டீரியலில் பாந்தனி சாரீஸ். இதோட ப்ரைஸ் 220 நடக்கலையா? இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ப்ளவுஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல், வெயிட்லெஸ் ஜார்ஜெட்டில் பாந்தனி. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க பாந்தனி வெயிட்லெஸ்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லி. சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளவுஸ் ரன்னிங்கில் இருக்குது. ஜஸ்ட் 220 தான், நல்லாவே ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல். பாந்தனியில் மோஸ்ட்லி உங்களுக்கு ரெட் சாரி ரெட் கலர்ஸ் தான் வரும், இதுலேயே அதே மாதிரி தான் இருக்குது. இது ப்ளவுஸ் கலர் ரெட் கலராகவே இருந்தாலும் உங்களுக்கு பேட்டர்ன் ஒன்று ஒன்றே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஜஸ்ட் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். நீங்கள் ஒரு சாரியாக எடுத்தீங்களாலும் சரி, இது ப்ளவுஸ் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ். ஒரு சாரியாக எடுத்தீங்கனாலும் சரி, 10 சாரியாக எடுத்தீங்கனாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, அதர் ஸ்டேட்ஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெறும் 30 ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இது இந்த மாதிரி மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. சைக்ளோஃபிளாகவே இந்த மாதிரி மல்டி கலர் வருது. ரொம்பவே ஒரு சாஃப்டான மெட்டீரியல் பாந்தனியில். இந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியல் லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ப்ளவுஸ் இந்த இருக்குல்லையா, இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ். ப்ளவுஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாரியோட பாடி. நம்ம நஸ்மின் மெட்டீரியலில் பாந்தனி போட்டிருக்கோம். இது உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியலில். எல்லாமே வியர் பண்ணால் ரொம்ப நல்ல லுக் கிடைக்கும். இந்த பாந்தனிக்குனே நிறையா ஃபேன்ஸ் இருக்கீங்க. சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. இது ப்ளவுஸ், ப்ளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளைனாக இருக்குது. இது வந்து பல்லு. மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது, மெட்டீரியலுக்காகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஷிப்பிங் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஆன்லைன் பேமெண்ட் இருக்குங்க. கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னா கேஷ் ஆன் டெலிவரிக்கு சிங்கிள் சாரிக்கு 70 ருபீஸும், அடிஷனல் சாரீஸ் ஒன்றுக்கு 20 ருபீஸும் எக்ஸ்ட்ரா வரும். இது ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளைனாக இருக்குது. இது ப்ளவுஸ், சாரி இது வந்து பல்லுங்க. ப்ளவுஸ் ரன்னிங்கில் இருக்குது. அதனால் நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இது இப்போ விரிக்கிறதுக்கே சிரமமாக இருக்குது, அந்தளவுக்கு ஒரு சாஃப்டான மெட்டீரியல். அடுத்தா பார்க்குறது வெயிட்லெஸ்ஸில் ஃபாயில் பிரிண்ட். வெயிட்லெஸ் ஜார்ஜெட் மெட்டீரியலில் இந்த மாதிரி பாடி குள்ள ஃபுல்லாகவே இதில் வந்து உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 5320 இதோட ப்ரைஸ் 250. அது 6104, இது 6105. இந்த பாடிக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்ஸ். கேமராவில் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், பட் நேரில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சாரீக்குள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் ரன்னிங்கில் இருக்குது. 250 வியர் பண்ணால் நல்ல ஒரு லுக் கிடைக்கும். இதெல்லாம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜாயின் சாரீஸில் இந்த மாதிரி இவ்வளோ பெட்டரான கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோவா கிடைக்காது. நம்ம உங்களுக்கு பல வெரைட்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே ஃபாயில் பிரிண்ட்ஸ் வந்துடுது. மெட்டீரியல் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான மெட்டீரியல்னு சொல்லி. இந்த சாஃப்டான மெட்டீரியலுக்கு இந்த ஃபாயில் பிரிண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளவுஸ் ரன்னிங்கில் இருக்குது. இது எல்லாமே 250 தான். இந்த மாதிரி பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே ஃபாயில் பிரிண்ட்ஸ் வந்துடுது. வியர் பண்ணால் நல்ல ஒரு லுக் கிடைக்கும். மெட்டீரியல் ரொம்பவே ஒரு சாஃப்டான மெட்டீரியல். இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ். எல்லாமே அட்டகாசமான கலெக்ஷன்ஸ். ஒரு சிம்பிளாக நல்ல ஒரு ஹைலைட் லுக் கிடைக்கும். இது ப்ளவுஸ், இது ப்ளூ கலர் தான். எல்லாமே 250. எல்லாமே ஜஸ்ட் 250 ரன்னிங் ப்ளவுஸ். இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி சாரீஸ்லாம் நமக்கு ரேராக கிடைக்கிறது தான், எப்பயுமே நமக்கு இருக்காது. ஸோ போடுறப்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக போடுற ஜார்ஜெட், ஷிஃபான், பூனம், ப்ராசோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் கூட நம்ம இடையில இன்டர்வலில் நமக்கு கிடைக்கிற கலெக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நமக்கு ரேராக கிடைக்கிறது. இது ப்ளவுஸ். ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் இந்த மாதிரி மூணு லேயரில் உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் சொர உட்காந்து வேணும்னு சொரன்னா கூட போகாது, அந்தளவுக்கு ஒரு ஃபாயில் பிரிண்ட். ஸோ வாஷ் பண்ணால் போகுமா அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ண வேண்டியது கிடையாது. இது கிளிட்டர் கிடையாது, ஃபாயில் பிரிண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ உட்காந்து சொரன்னாலுமே இது போகாது. இப்படி சவுண்ட் கேட்குற அளவுக்கு நம்ம சொரன்னாலுமே அது போகலை.
எல்லாம் சாரியில் இடையில எல்லாம் வேறு நடந்திருக்க பேட்டர்ன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்ஸ் எல்லாமே நம்மளே ஸ்டிச் பண்ணி கொடுத்துறோம். அதோட ஹைலைட் அது தான். இப்போ யூஸ்வலாக நீங்கள் ஜாயின் சாரீஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதை ஸ்டிச் பண்ணுறது கொடுத்துட்ட போய் நீங்கள் நின்றுக்கிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கணும். 30 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சார்ஜ் வாங்குறாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும், ப்ரீட்ஸுக்கு இடையில போயிடும். இது பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியே உங்களுக்கு வெறும் 250 கொடுக்குறோம். இது ஒரு பெட்டரான கலெக்ஷன்றதுனால நம்ம ஜாயின் சாரீஸ் வந்து உங்களுக்கு 150லேருந்தே போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த இடையில வர்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்ஸ். மெட்டீரியல் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான மெட்டீரியல்னு சொல்லி, இந்த தீப்பெட்டிக்குள்ளே வச்சிடலாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான மெட்டீரியல். நம்ம நார்மல் ப்ரைஸ் கொடுத்து எடுக்க போனோம்னா ஒரு 750 மேலே கொடுத்து எடுக்க வேண்டிய சாரி. 6119 ஜஸ்ட் ஒரு ஜாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 250 கிடச்சிடுது. இந்த மாதிரி சாரிக்குள்ள ஃபுல்லாகவே ஃபாயில் பிரிண்ட்ஸ் வந்துருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு சுரன்னா கூட போகாத சாரி. ஸோ ஒரு வாஷில் போகுமா 4 வாஷில் போகுமா அப்படிங்கிற மாதிரி பயப்பட வேண்டியதில்லை. பெர்மனெண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, அதாவது ஜரி கிடையாது அதனால பெர்மனெண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஒரு வாஷ்லேயோ 4 வாஷ்லேயோ ஒரு 10 வாஷ்லேயோ போகிற மாதிரி இது கிடையாது. வருஷக்கணக்கில் ஆனதுக்கப்புறம் போகலாம். இதில் இந்த மாதிரி சாரிக்குள்ளே ஃபாயில் ஃபுல்லாகவே ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு மாதிரி பிளாக் வித் கிரே ஷேடு, டார்க் கிரேன்னு சொன்னால் டார்க் கிரேன்னு சொல்லலாம், பிளாக்னு நினச்சி பார்த்தா பிளாக் இந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாமே எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு பாருங்க. மெட்டீரியல் தாங்க நல்லாவே ஒரு சாஃப்டான மெட்டீரியல். ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் இவ்வளோ நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன். ஆஃபீஸ் ஏர்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளிட்டர்ஸ் கூட அதாவது அதுவுமே உங்களுக்கு ஃபால் பிரிண்ட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ தொட்டாலும் நம்ம கையில் கூட ஒட்டல, சுரண்டாலும் போகாது, அந்த அளவில் தான் இருக்குது. கிளிட்டர்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃபால் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாரியோட டெக்ஸ்சரே உங்களுக்கு லைட் அண்ட் டார்க்காக கொஞ்சம் ஒரு இதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெக்ஸ்சரே நல்லாயிருக்கு. மெட்டீரியல் பாருங்கள் மொத்தமே இவ்வளோதாங்க, அவ்வளோ சாஃப்டான மெட்டீரியல். அப்படியே மெட்டீரியல் துள்ளுது, அந்த அளவுக்கு ஒரு நல்ல மெட்டீரியல். ஸோ பொதுவாக வந்து நமக்கு அதாவது சாரீ பாக லுக் வைஸ் நல்லா இருந்ததுன்னா மெட்டீரியல் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துட்டாலே மெட்டீரியல் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதெல்லாம் நம்ம ஹை ரேஞ்சுன்றதுனால மெட்டீரியலும் நல்லாயிருக்கு, உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கு. இதே இது ஒரு லோ ரேஞ்ச் மெட்டீரியல் இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபாயில் பிரிண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இது ஹை ரேஞ்ச் மெட்டீரியல் அதாவது இதெல்லாம் ரேட் கூடின ஐட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு சிம்பிளாக ப்ளசன்ட் லுக் கொடுக்குது. இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட்ஸ்லாம் லோ ரேஞ்ச் ஐட்டம்லேயே பார்த்துருப்பீங்க, அது எப்படி உங்களுக்கு அடிச்சு தெரிகிற மாதிரி இருக்கும்னு தெரியும். இதெல்லாம் நல்ல ஒரு மைல்டான லுக் கிடைக்கக்கூடிய சாரி. அகெயின் அந்த பிளாக் ஷேடு பேஸ் இந்த பிளாக் மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு அப்படியே அடிச்சு தெரியல, சிக்கு சிக்குன்னு தெரிகிற அளவில் இல்லை, நல்ல ஒரு சிம்பிளான லுக்கில் இருக்குது. இந்த எல்லாமே உங்களுக்கு 250. அடுத்தா பார்க்குறது ஷிஃபானில் கிளிட்டர்ஸ், 199. இது ரெண்டும் 199, மற்றது எல்லாமே உங்களுக்கு 250.